ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்ப்போம்னா லைஃப் ஆஃப்டர் கேமில் வந்து பேக்பேக் வந்து லெவல் 1 லெவல் 2 அப்படி வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல என்ன பார்த்தோன்னா இந்த நியூபி, இது வந்து எதுக்குன்னா இதுதான் சர்வைவல் குஸ் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா இது சர்வைவல் டிப் 2 வந்து ஃபாஸ்டர் சிட்டியில் தான் இந்த லெவல் 1 பேக் வந்து கிடைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. அதை எடுத்திங்கன்னா தான் நீங்கள் வந்து லெவல் 1 அப்டேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் லெவல் 2 லெவல் 3 பண்ண முடியும். இது எப்படி நீங்கள் வந்து முடிக்கணும்னா அதிலே சொல்லியிருப்பாங்க என்ன முடிக்கணும்னு, அதில் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா அதில் உள்ள ரிவார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். இதை பற்றி தெரியலன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பார்ப்போம். லெவல் 1 வந்து லெவல் 2 அதை கலெக்ட் பண்ண சொன்னால அதில் கலெக்ட் பண்ணால் தான் இங்கே வந்து இது எடுக்க முடியும். எடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் கொடுங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு லெவல் 1 பேக் வந்து அதில் கடிச்சு அடிச்சிருக்கோம். அது கொடுத்தீங்கன்னு $2000 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லெவல் 1 லெவல் 2 வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறம் லெவல் 2 லெவல் 3 இப்படி மாற்றணும்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் லெவல் 1 மாற்றணுன்னா நீங்கள் அந்த மிஷின் முடித்தால் தான் மாற்ற முடியும், இல்லைனா மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லெவல் 2 மாறிட்டுருக்கோம். பேக் பேக்கு அதிகமாகலாம் இல்லை, 3% தான் கெப்பாசிட்டி அதிகமாகுது. ஃபஸ்ட்டு வந்து 21 இன்ச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. சரி, அப்போ லெவல் 2 வந்து ஏற்கனவே நான் மேக் பண்ணி வச்சிட்டேன், அதை போய் எடுத்துன்னு வருவோம். ஃபஸ்ட்டு நான் லெவல் 2 மேக் பண்ணிட்டு எடுத்து போய் பார்த்தா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னென்னு பார்த்தா அதுக்கப்புறம் லெவல் 1 இருந்தால் தான் அதுக்கப்புறம் லெவல் 2 அதுக்கப்புறம் லெவல் 3 மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ லெவல் 2 வந்து நான் எடுத்து ஏற்கனவே மேக் பண்ணி வச்சிட்டேன், அதுவும் ஆர்மர் ஷாப்பில் தான் நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணோம். சரி, இப்போ எடுத்தாச்சு, மறுபடியும் இப்போ நம்ம ஆர்மர் ஷாப்புக்கே போவோம். இப்போ வந்து லெவல் 2 வந்து லெவல் 3 மாற்றிக்கலாம். சரி, மறுபடியும் வந்தாச்சு, மறுபடியும் அந்த லீசான அந்த கேர்ள் கேரக்டரில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 2 வந்து எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா, இந்த சொல்லியிருக்க லெவல் 2 எக்ஸ்பேண்டு மெட்டீரியல் வந்து நீ கிரியேட் பண்ணோம். சரி, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ லெவல் 2க்கு லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு கொடுத்துட்டு பார்த்தா $2 கொடுத்தீங்கன்னா லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு மாறியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியப்போ 25000 கெப்பாசிட்டி. சரி, முதல்ல இதில் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து அன்லாக் ஆகணும். லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு மாற்றத்துக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த பேக் மாரி ஒன்று அந்த மெட்டீரியல் எடுக்க முடியும். அந்த மெட்டீரியல் எடுத்தால் தான் நீங்கள் அந்த லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு மாறணும். சரி, பார்த்தீங்கன்னா லெவல் 3 பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைசியில் சொல்கிறேன் சொன்னால இப்போ இந்த மிஷினில் வந்து ஒரு மிஷின் சொல்லிடுறாங்க, அதை வந்து நான் எப்படி முடியும் பாருங்கள். இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா கெதர் ஒர்க் ஷாப் அந்த மிஷின் மூலமாக ஆமோ பஸ் வந்து உருவாக்க சொல்லிடுறாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இந்த உடன் போர்டு, அதுக்கப்புறம் கன் பவுடர் ரெண்டு தேவை. அது கிரியேட் பண்ணிட்டு அந்த மிஷின் கெதர் ஒர்க் ஷாப் அந்த மிஷின் மூலமாக உருவாக்கினா மட்டும்தான் அந்த மிஷின் முடியும். இப்போ நான் இப்போது கன் பவுடரில் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆமோ பாக்ஸ் வந்து உருவாக்குவோம். இப்போ ரெடியானு இருக்குது. அந்த மிஷினில் சொல்லியிருக்க என்ன சொல்லிடுறாங்களோ அது முடிச்சவங்க தான் அந்த மிஷின் முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சொல்லியிருக்க மிஷன் முடிச்சாச்சு. இது வந்து லெவல் 1, அதுக்கப்புறம் லெவல் 2 தான் நீங்கள் அந்த லெவல் 1 பேக் பேக் வந்து எடுக்க முடியும். இல்லை, சொல்லிடுற மிஷன்ஸ்லாம் முடிக்கிறதுனா தெரிலன்னா அதிலே வீடியோ இருக்கும், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இன்னும் புரியலனா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும். இப்போ ரெண்டாவது வந்திருக்கேன் அந்த குவிஸ் டிப்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல ஃபாஸ்டர் சிட்டியில் அது சொல்லியிருக்க மிஷன்ஸ்லாம் முடிச்சுன்னா அந்த ரிவார்ட்ஸ் லெவல் 1 பேக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும் சொல்லல அது பாருங்கள். அது கலெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து லெவல் 1 லெவல் 2 மாற்ற முடியும், வேறு எப்படியும் மாற்ற முடியாது. ஸோ கைஸ், இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களை எடுத்துகிட்டு செஞ்சுக்கிறேன். பை கைஸ்.